அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் வரைந்தவர் சுவாமி சரவண ஆனந்தா அவர்கள், திண்டுக்கல். தலைப்பு 890, எண் வகை. உபதலைப்பு எண் 1, அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 621, 622. ஒன்றினில் ஒன்றே ஒன்றிடையாயிரம், அன்ற வகுத்த அருட்பெருஞ்சோதி. எண் என்பது எண்ணம் என விரிந்து கணக்கெடுக்குறியையும் கருதுதலாகிய நினைவையும் குறிக்கும். மேலும் எண் எட்டையும் இதற்கான தமிழ் எண் குறிக்கும். அகரத்தையும் சுட்டுவதாக கொள்ளலாம். எண்ணிலே முதல் எண் ஒன்றாகும். ஏன் இம்முதல் எண்ணை ஒன்று என்றனர்? அக அனுபவத்தில் விளங்கும் கடவுள் உண்மை உணர்த்தும் காரணமேயாம். கடவுள் உண்மையும் இவனது உணர்வும் இரண்டாய் இல்லாத ஒரு பொருளாய் இருக்கின்றது. கடவுளும் ஆன்மாவும் இதுவேயாம். இதனால் அத்துவிதம் எனவும் படுகின்றது. இரண்டும் பிரிவரக் கலந்தது போல் விளங்குகின்றதாம். பாலும் அதன் சுவையும் போல் எனலாம். பாலில் சுவை இயற்கையில் உள்ளதே போல் கடவுளிடத்தில் அவரது அருள் என்னும் தன்மையாகிய நாம் இயல்பாகவே இருந்து கொண்டுள்ளோம். அக உண்மை அறியாத தேசிகளே நம்மை கடவுளுக்கு அந்நியமானவர்களாக கருதுவர். இவ்வுண்மையெல்லாம் ஓர்ந்துதான் முதல் எண்ணுக்கு ஒன்று என்ற பெயரை குறித்து அதற்கு ஒன்றுதல், இணைதல், கூடுதல் என்று வினை பண்பு விளக்கப்பொருள் கூறியுள்ளனர். இதே காரணத்தை கொண்டு ஏகம் என்ற சொல்லும் வழங்கப்பட்டுள்ளது. இதுவும் ஒன்று என்ற சொல்லுக்குரிய மற்றொரு வார்த்தை. ஏகுதல் என்றால் உடன் சேர்தல் என்பது பொருளாம். ஆகவே ஒன்று என்பதை நம் கடவுளான்ம உண்மையை சுட்டும் வகையில் குறித்துள்ளனராம். அகரம் கடவுள் உருவாயும் உகரம் நம் எண்ணமாயும் இருக்கின்றதால் எழுத்திலும் எண்ணிலும் அகரமும் உகரமும் காட்டி முடிவில் அ உ இம் சேர ஓமாகி கடவுள் வண்ணமாயும் அ பிளஸ் உ இஸ் ஈக்குவல் டு இ பத்தாகிய ஆன்ம வடிவாயும் விளங்குகின்றதாம். ஒன்றினில் ஒன்று என்பது கடவுளில் ஒன்றி நில் எனல் சத்திசார நிலையாம். ஒன்றிடை ஆயிரம் என்பது அந்த கடவுள் நிலையிலிருந்து கொண்டு எண்ணம் செயல்பட ஒளி செய்திருத்தல் விளங்கவாம். உகர இறுதி கொண்டே எண் முடிவில் மகரமை சோதியாய் விளங்குவது ஆயிரம் என்னும் போதாம். இந்த ஒளி நிலையையே ஆயிரம் இதழ் தாமரை என்கின்றனர். இங்குதான் மனிதன் ஒன்றாகிய கடவுள் ஜோதியினின்று நித்தியானந்தமாய் விளங்கலாகின்றதாம். இந்நிலை அனுபவம் உண்டாதற் பொருட்டே சிருஷ்டி தொடக்கத்தில் தானே சூக்குமமாய் இவ்வமைப்பு ஏற்படுத்தியுள்ளார் நம்பதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தயவு.